ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சந்தோஷ் கேமர். இனி கூட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப்ல இருக்கிற கேர்ஸ்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் கேர்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க வந்து டக்கு நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம், சரிங்களா? ஒர்க் ஷாப் பில்டிங், அதாவது நம்ம லார்ஜ் மொபைல் கேம்ல எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான பில்டிங் தான். ஆனால் ஒர்க் ஷாப்ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட். அப்படி ஏன் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கே கேர்ஸ் தான் ஃபார்ஜிங் ஆகும். அங்கே தான், அதாவது அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கேர்ஸ்லாம் ஃபார்ஜிங் பண்ண முடியும். ஃபார்ஜிங்னா அதாவது கிட்டத்தட்ட ஒன்று சேர்த்துறது அப்படின்னு வச்சு. இந்த பில்டிங்கை நீங்கள் 25th லெவல் ஆகிட்டீங்கன்னா 125% வந்து ஃபார்ஜிங் ஸ்பீட், அது மட்டும் இல்லாமல் 3 அசசரி ஸ்லாட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நீங்கள் ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணணும், 3 ஆப்ஷன்ஸ் காமி. ஒன்று ஆல் எக்யூப்மெண்ட், அப்புறமே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் எக்யூப்மெண்ட், கேபினட். அதாவது கேபினட் இருக்கிறது நம்மகிட்ட இருக்க என்னென்ன கியர்ஸ்லாம் நம்ம ஃபார்ஜ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கேபினட்டில் இருக்கும். ஈவெண்ட் எக்யூப்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்க எல்லா கியர்ஸையும், அதாவது லார்ஜ் மொபைல் இருக்க எல்லா கியர்ஸையும் தனித்தனியாக ஈவெண்ட்டில் எந்தெந்த இதில் இருக்கும், எந்தெந்த மான்ஸ்டர் கில் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஆல் எக்யூப்மெண்ட்டில் கிட்டத்தட்ட எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதுதான் ஆஃப் அண்ட் மெயின் அண்ட் அசசரி அந்த மாதிரி தனித்தனியாக வச்சிரு. அதில் எல்லாருமே, அதாவது லார்ஜ் மொபைல் இருக்க எல்லா கியர்ஸுமே இருக்கும் கிட்டத்தட்ட. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல ஸ்லாட் பண்ணுறது அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைத்துக்கில் என்னென்ன பவர் இருக்குது, அதிக பவராக எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு காமன். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கலர்ஸில் காமன், அன்காமன், ரேரு, எபிக், லெஜெண்டரி, அப்புறம் மைத்திக். மைத்திக் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல், அதாவது பர்சன்டேஜஸ் வந்து அதிகமாக வருதும். லெஜெண்டரி அதுக்கு கீழே, அதுக்கப்புறம் எபிக், அப்புறமே ரேர், அப்புறம் அன்காமன், அந்த மாதிரி ஸ்லாட்ஸில் வந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் இதில் இருக்குது பார்த்தீங்களா, காமன், அன்காமன், ரேர், எபிக், லெஜெண்டரி, மைத்திக், இந்த மாதிரி 6 ஸ்டேஜஸாக இருக்கும். அதாவது 6 லெவல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஹையஸ்ட் லெவல் பண்ண உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம், அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணும். இப்போ எனக்கு இன்ஃபென்ட்ரி அட்டாக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க ஹெல்மெட்லேயே எது, அதாவது நம்மகிட்ட இருக்கல எல்லா எக்யூப்மெண்ட்டையும் இருக்கிறதுலேயே எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு காமிக்கும். அது மைத்திக் தான். மைத்திக்கில் பார்த்தீங்கன்னா 49%, அந்த மாதிரி டெரர் ஷீல்டு பார்த்தீங்கன்னா 49% மைத்திக்கில் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி காமிக்கும் கிட்டத்தட்ட. அந்த ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி, நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட், அதாவது அந்த கியரை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணி நீங்கள் மைத்திக் லெவல் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்சன்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து இது வச்சுருக்கேன், இன்ஃபென்ட்ரி அட்டாக் வந்து நான் வச்சுருந்தேன், டெரர் ஷீல்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து எக்யூப் பண்ணியிருக்கேன் இன்ஃபென்ட்ரி அட்டாக். அதேமாதிரி நீங்களும் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் எக்யூப் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. சாம்பியனுக்குன்னு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பானுங்க, அந்த ஸ்லாட்டில் சாம்பியன்ஸ் கியர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த சாம்பியன் கியர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். நம்மகிட்ட கம்மியாக இருக்கும்போது நம்ம போய் ஜஸ்ட் அதாவது பாட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஆனால் அதுக்கு மேலே போகவே முடியாது, ஏன்னா அது ஒரு P2P கியர்ஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க. P2P கியர்ஸ்னால் நம்ம அமௌண்ட் கட்டி நீ அதுக்கு தேவையான இதெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ட்ராவல் ஸ்பீடுக்கு எது எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹெல்மெட்டில் இதுதான் கிட்டத்தட்ட அதிகமாக. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் இது, அப்புறமே பார்த்தீங்கன்னா இது ஆர்மரில் ப்ரெடேட்டர் பவுல்டியன்ஸ் அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நான் வந்து ட்ராவல் ஸ்பீடுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வேறு 6 மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். அசசரிஸ் எல்லாமே இது தான் யூஸ் பண்ணுவாங்க ட்ராவல் ஸ்பீடுக்கு. அசசரிஸில் அதுதான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம அதே யூஸ் பண்ணுவோம் ட்ராவல் ஸ்பீடுக்கு. ட்ராவல் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதாவது ட்ராவல் ஸ்பீடு டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கிட்டத்தட்ட இன்ஃபென்ட்ரி அட்டாக், இன்ஃபென்ட்ரி டிஃபென்ஸ், ட்ராஞ்சிடி, கேவலரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்ஜிங், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மான்ஸ்டர் அட்டாக், இந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாத்துக்குமே கியர்ஸ் இருக்குது. அதனால தான் கியர்ஸ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு அட்டாக்கு போகிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஃபென்ட்ரி அட்டாக் வச்சு நீங்கள் வந்து கியர்ஸ் ஸ்வாப்பில் நீங்கள் வந்து மாற்றிட்டு டக்குன்னு போகணும். அதேமாரி தான் கிட்டத்தட்ட இதேமாரி தான் எல்லாமே கிட்டத்தட்ட மெர்ஜிங் பேக்ஸாக இருக்கட்டும், கோல்டு ப்ரொடக்ஷன் ரேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெயின் ஸ்லாட்ஸில் அதாவது உங்களுக்கு எது முக்கியமாக தோணுதோ அதை வந்து கேஸில் நீங்கள் எக்யூப் பண்ணி நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுடைய பர்சன்டேஜஸ் ஆஃப் வின்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாவே போதும், நீங்கள் வந்து பின்னான அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஜீக்கிற நிலமையில தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கியர்ஸ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். நான் எக்யூப் பண்ண கியர்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன், நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பீடப்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸ்பீடப்ஸ்லாம் இல்லை, கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோலேயே நம்ம பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஸ்பீட் அசசரியில் கடைசியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லூனார், எலக்ட்ரிக் லேன்ஸு அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட மெயின் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலேயே ட்ராவல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ண லெஜெண்டரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செஸ்டர்ஸ் ஓப்பன் பண்ணி மான்ஸ்டர்ஸ் அன் பண்ணி தான் நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர்ஸ் தான் அன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒர்க் ஷாப்பில் இருக்க கியர்ஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹையஸ்ட் லெவல் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து செஸ்டஸ் வந்து அதிகமாக எடுக்க பாருங்கள். இந்த ரெண்டு மூலியமாக தான் உங்களால் அதாவது ஆஸ் ஏ எஃப்டூபியால் நம்ம வந்து கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளுடைய கியர்ஸை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் அதேமாதிரி தான் ஜுவல்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஜுவல்ஸ் வந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்ஸ்லையும் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அதேமாதிரி எப்படி நீங்கள் கியர்ஸை சார்ஜ் பண்ணுறீங்களோ இதேமாதிரி இதை சார்ஜ் பண்ணிங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட லெஜெண்டரியாக வந்துச்சுன்னா 20% வேண்டது கிட்டத்தட்ட. கேவலரி அட்டாக், இன்ஃபென்ட்ரி அட்டாக் அந்த மாதிரி ஒரு சில ஜுவல்ஸ்லாம் இருக்குது. அந்த ஜுவல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி மெட்டீரியல் ஃபியூஷன், மெட்டீரியல் ஃபியூஷனுங்கிறது ஒரு சாதாரண அதாவது காமனான ஐட்டம் மாதிரி கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கிறது மான்ஸ்டர் ஹண்டிங்கில் காமனாக கிடைக்கிறது எல்லாமே மெட்டீரியல் ஃபியூஷனில் இருக்கும். மெட்டீரியல் ஃபியூஷன் பற்றி நமக்கு இது இல்லை. ஈவெண்ட் எக்யூப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் சாம்பியன் செஸ்டஸ் சாம்பியன் செட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆல் எக்யூப்மெண்ட்ல இருக்கிறத கிட்டத்தட்ட எல்லாமே இதில் இருக்கும். ஈவெண்ட் எக்யூப்மெண்ட்லையும் இதில் என்ன தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பானுங்க, கூறு போட்டு வச்சுருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிக்கோரா செட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்டர் செட் இதுதான் பார்த்தீங்கன்னா எஃப்டூபிஸ் எஃப்டூபிஸ் எல்லாம் இது எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட நமக்கு ஸ்டேஜஸ் அதாவது அதிகமான மான்ஸ்டர்ஸ் அன் பண்ணுற கில்டில் இருந்தோம்னா நமக்கு வந்து இது கிடைக்கும். இதில் எங்கிட்ட எவ்வளோ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் சிரிச்சிருவீங்க. பார்ப்போம், நம்ம கடைசியாக இதில் பார்ப்போம். இதுதான் மான்ஸ்டர் ஹண்ட்டுக்கான ஒரு கியர்ஸ். எல்லா செட்டுமே 8 இருக்கும் கிட்டத்தட்ட, 3 அசசரி அப்புறமே மீதி 5 செட்டுமே இருக்கும். அண்டர் ஸ்லேயர் அப்படின்னு உங்கள் ஈவெண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா அதாவது எக்யூப் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட கியர்ஸ் வந்து எக்யூப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மான்ஸ்டர் ஹண்டிங்கு தாராளமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். எங்கிட்ட எப்படி என்னென்ன மெர்ஜிங் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது தான் யூஸ் பண்ணுறேன். மெர்ஜிங் பேக்ஸுக்கு கியர்ஸ் இது தான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இது தான். இன்ஃபென்ட்ரி அட்டாக்கு பார்த்தீங்கன்னா இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்க கியர்ஸ் வந்து நீங்கள் சின்னது அதாவது கிட்டத்தட்ட லோயர் லெவல் கியர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது மைத்தி கிண்ண வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உடனே 60th லெவலில் தான் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிலே நிற்கிற மாதிரி கூட வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ரி அட்டாக் பார்த்தீங்கன்னா 309% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னேட் டேலண்ட்டில் போய் நான் ரீசெட் பண்ணனா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வரும் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னேட் டேலண்ட்டில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது, இருந்தாலும் நம்ம கியர்ஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல. அப்புறமே ரேஞ்சிட் அட்டாக் பார்த்தீங்கன்னா நான் கியர்ஸ் வச்சது மூலமாக 307% தான் இருக்குது. அப்புறமே நம்ம இன்னேஜ் டேலண்ட்டில் போய் கொஞ்சம் மாற்றிக்கணும். அதேமாரி ரேஞ்சே தான் கொடுத்தனா. இப்போ கேவலரி அட்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எங்கிட்ட கிட்டத்தட்ட. நான் வந்து இது எக்யூப் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 280 எவ்வளோ தான் இருக்கும் சம்திங் இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேவலரி அட்டாக் வித் 238 தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இப்படி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் கியர்ஸ் எப்பயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட என்ன டேலண்ட் அப்புறமே கியர்ஸ் அப்புறமே உங்களுடைய லீடர்ஸ் ஹீரோஸ் அப்புறமே ட்ரூப்ஸ் இதெல்லாமே கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அட்டாக்கு போகணும். மார்க்ஸ் ஆங்கிரி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எஃப்டூபிஎஸ்க்கான பெஸ்ட் கியர்ஸ் அதாவது பெஸ்ட் கியர் ஸ்லாட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. என்ன அந்த கியர்ஸ் எஃப்டூபிஎஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வெப்சைட்டில் கொடுத்துருக்காரு. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடியே இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. மறக்காமல் நீங்கள் போய் அந்த கிட்டத்தட்ட அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்களாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கியர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன் அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தோஷ் கேமர் ஐடி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். Thank you.